தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய இடஒதுக்கீட்டை விரைந்து வழங்கிட வேண்டும் என்று பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். அரியலூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உரிய மருத்துவர்கள் மற்றும் போதிய உயர் சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் உபகரண கையாளுநர்களை உடனடியாக நியமனம் செய்திட வேண்டும், மாவட்டத்தில் இயங்கி வரும் சிமெண்ட் ஆலைக்கு அதிக பாரங்களை ஏற்றி வரும் கனரக வாகனங்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இக்கூட்டத்தில் வரும் மக்களவைத் தேர்தலுக்காக பாமக மற்றும் அதன் துணை அமைப்புகள் கிராமம் கிராமமாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, வாக்குச்சாவடி முகவர்கள் கிளை நிர்வாகிகள் கூட்டம் நடத்துவது மற்றும் சுண்ணாம்பு சுரங்கள் முறைகேடாக அதிக ஆழத்திற்கு வெட்டப்படுவதை கண்டித்தும், சுரங்கங்களில் வெடி வைத்து தகர்த்து சுண்ணாம்பு பாறைகள் வெட்டப்படுவதை கண்டித்து பாமக வன்னியர் சங்கம் சார்பில் போராட்டங்கள் நடத்துவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி கலந்து கொண்டு கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் வரும் மக்களவைத் தேர்தலில் எவ்வாறு கட்சியினர் களப்பணியாற்றுவது குறித்து பேசினார். அப்படிப்பட்ட அந்த தேர்தல் காலத்தில் அதன் மாதிரி இல்லாத தந்தித்த முதல் தேர்தல் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இக்கட்டான காலகட்டத்திலும் கூட இந்த அரியலூர் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் ஜெயங்கடத்தில் 26,000 வாக்குகளுக்கு மேலாகவும் இன்னும் சட்டமன்ற தொகுதியில 6,500 வாக்குகளுக்கு மேலாகவும் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில 6,000 வாக்குகளுக்கு மேலாகவும் அதிகப்படியான வாக்குகளை நாம் பெற்று சிதம்பரம் இதில் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி, மாவட்ட தலைவர் அசோகன், மாவட்ட வன்னியர் சங்க செயலர் தர்ம பிரகாஷ், மாநில மாணவரணி செயலர் கொடுக்கூர் ஆளவந்தார், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.